ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2 T20 போட்டியில் தற்போது இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியை முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கும் நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் இந்திய அணியின் வீரர் ஒருவரை பாராட்டி பேசியிருக்காங்க. அதுவும் தோனி அவர்கள் கூட ஒப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன்கள் எடுத்தாங்க. இந்திய அணியில சிறப்பாக பந்து வீசின ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர்கள் 18 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. அதே போல ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் 4 ஓவர்கள் 21 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா விரைவிலேயே ஆட்டம் இழக்க, அதன் பிறகு வந்த இந்திய அணியின் கேப்டன் கோலியும் விரைவிலேயே ஆட்டம் இழக்க, கேஎல் ராகுல் மற்றும் ஷேயஸ் அய்யர் இவங்க இரண்டு பேரும் அபாரமாக விளையாட்டு இந்திய அணியை வெற்றி பெற வச்சாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவோட பந்து வீச்சு ரொம்பவே அருமையாக இருந்தது, இருந்தாலும் நாங்கள் அந்த அணியின் 2 தூண்களாக விளங்கக்கூடிய ரோஹித் சர்மா மற்றும் கோலி இவங்க இரண்டு பேரையும் விரைவிலேயே ஆட்டம் இழக்க செய்ததன் காரணத்தினால எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் கேஎல் ராகுல் அவர்கள் சரியான நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அணியில் மகேந்திர சிங் தோனி எப்படி தேவையான சமயத்தில் அதிரடியாகவும் சரியான நேரத்தில் பொறுமையாகவும் விளையாடுவாங்களோ, அதே போல கேஎல் ராகுல் அவர்கள் எங்களுடைய பந்து வீச்சு சிறப்பாக கவனித்து விளையாண்டு அவங்க வந்து தேவையான சமயத்தில் பொறுமையாக விளையாண்டு அதிரடியாகவும் விளையாண்டு அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க. அவங்க விக்கெட் கீப்பராக இருப்பது அவங்களுக்கு ஒரு மேலும் ஒரு கூடுதல் பலமாக இருக்குது அப்படின்னு கேன் வில்லியம்சன் அவர்கள் பாராட்டியிருக்காங்க. அதே போல இந்திய அணி கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் வெற்றி பெற்றது எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு, அது மட்டும் இல்லாது தொடர்ந்து சில இடைவேளைகளுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் T20 போட்டிகளில் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த போட்டியில் அவருடைய பந்து வீச்சு மிகவும் அற்புதமாக இருந்தது. இவர் தொடர்ச்சியாக இந்திய அணியின் T20 போட்டிகளில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மற்றொரு ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் அவர்களுக்கு இனிமேல் இந்திய அணியில் இடம் கிடைப்பது கடினம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான கேஎல் ராகுல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போட்டியில் நாங்கள் விளையாண்டது எங்களுக்கு ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்தது. முதல் T20 போட்டியிலும் இதே மைதானத்தில் தான் விளையாண்டோம். ஆனால் அப்பைக்கும் இந்த போட்டிக்கும் மிகவும் அதிகமான வித்தியாசம் வந்து இந்த பிச்சில் காணப்படுகிறது. முதல் போட்டியில் முழுவதும் பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தது, ஆனால் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முழுக்க பந்து பிச்சுக்கு சாதகமாக இருந்தது. நான் விக்கெட் கீப்பிங் இருக்கும்போதே அதை வந்து சரியாக கவனிச்சிட்டேன். அதன் காரணத்தினால தான் நான் வந்து ஆரம்பத்தில் பொறுமையாக விளையாண்டு பேட்டில் டச் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு கடைசியில் அதிரடியாக விளையாண்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். அதற்கேற்ற போல தான் நானும் விளையாண்டேன். சரியாக போட்டியோட முடிவு அமைஞ்சது. விக்கெட் கீப்பராக இருப்பது எனக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. விக்கெட் கீப்பரில் இருப்பதன் காரணத்தினால பந்து எவ்வாறு திரும்புது, எந்த மாதிரி பந்துகளை எப்படி ஆட வேண்டும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிப்பதற்கு தற்போது எனக்கு அதிகமான டைம் இருக்குது. இது வந்து பேட்டிங் செய்வதற்கு எனக்கு ரொம்பவே உதவுது அப்படின்னு கேஎல் ராகுல் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 போட்டியில் கொண்ட T20 தொடரை தற்போது 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த 2 அணிகளுக்கு இடையேயான 3rd T20 போட்டி வருகின்ற புதன்கிழமை, அதாவது January 29 நடக்க இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.